அன்பு நேயர்களே, கடக ராசி கடக லக்னத்துக்காரர்களுக்கு புதன் பெயர்ச்சியின் காரணமாக ஏற்படவிருக்கக்கூடிய அனுகூலங்கள் மற்றும் அவர்கள் எந்த அளவிற்கு நிதானமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பதிவு. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவருடைய வாழ்க்கையில் வீதி விளையாடுகிறது என்பார்கள். விதியை மதியால் வெல்லலாம். விதி என்றால் விதிக்கப்பட்டது. மதி என்றால் சந்திரனுடைய அந்த திறமைகள் அல்லது சந்திரனுடைய அமைப்பு, அதிலிருந்து விதியை கூட நாம் சந்திரனை பார்த்து நடந்தால் தப்பித்து கொள்ளலாம். கதி என்பது கோச்சார ரீதி பலன்கள் நமக்கு அவ்வப்போது சில மாற்றங்களை தரும், அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வது என்பது சிறப்பை தரும். கடகராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதி சனி. ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்து உங்களுக்கு கர்ம வினைக்கான பயன்களை கடந்த ஓராண்டிற்கு மேலாக தந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே சந்திரனை ராசிநாதனாக கொண்டிருக்கக்கூடிய கடக ராசிக்காரர்கள், அவர்களுக்கு எப்போதுமே தான் அறிவாளி, தான் சிந்தனையிலே வல்லவர்கள் என்ற நினைப்பு அவர்களோடு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் எப்படியாவது நம்முடைய காரியங்கள் மூலமாக எளிதிலே வெற்றி பெற்று விடலாம் என்று சட்டத்திற்கு புறம்பாகவோ மனசாட்சிக்கு புறம்பாகவோ காரியங்களில் ஈடுபட்டிருந்தார்கள் என்றால், இந்த ஜென்மத்திலோ அல்லது பூர்வ ஜென்மத்திலும் கூட இந்த சனி பகவான் அந்த ஏழாம் இடத்தில் இருக்கும்போது அவர்களுக்கான கர்ம வினைக்கான பயன்களை வாழ்க்கையிலே தந்து விடுவார். திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவியிடையே பிரச்சனை என்று இருந்திருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு காதல் இந்த விஷயங்களிலே கைகூடாத நிலை இருந்திருக்கும். இல்லை என்றால் அவர்களே யார் அன்பானவர்களோ அவர்களே எதிரியாகி எதிர்நிலையிலே இருந்து யுத்தம் செய்யக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகளை எல்லாம் தந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்படிப்பட்ட நேரத்திலே இப்போது உங்களுக்கு மிக சிறப்பான கிரகம் என்று புதனை நாம் அவ்வளவு சொல்வதற்கில்லை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். புதனினுடைய முக்கியத்துவம் அந்த அளவிற்கு. புதன் ஒரு ஜாதகத்திலே நல்ல இடத்தில் அமைந்துவிட்டால், கோச்சாரத்திலே நல்ல இடத்தில் அமைந்துவிட்டால், நம் மூளையை பயன்படுத்தி சிந்தனையை அதிலிருந்து தட்டி எழுப்பி செல்வச் செழிப்பை பெற முடியும். கணக்கு வழக்குகளிலே உச்சத்தை அடைய முடியும். அதுபோல் நாம் நினைத்ததை சாதிப்பதற்கு வார்த்தை ஜாலங்களை செய்ய முடியும். வார்த்தை ஜாலங்கள் பேச்சாற்றலை தரும். பேச்சாற்றல் மற்றவர்களை சுண்டி இழுப்பதற்கான அந்த விஷயத்தை தரும். அதோடு தேஜஸ் முகத்திலே நிறைந்து காணக்கூடிய அமைப்பை, இவற்றை போன்ற பல முக்கிய விஷயங்களையெல்லாம் தருவது இந்த புதன். பொன், பொருள், பணம், சொத்து, வாகனம், வீடு, அந்தஸ்து என்று எது சேர்ந்திருந்தாலும், குரு பகவான் சில யோகங்களையெல்லாம் தந்திருந்தாலும் கூட, புதன் அங்கு இருந்து உங்களுக்கு அதை எவ்வாறு சரியான முறையிலே செயல்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு அதற்கான அருளை தராமல் விட்டுவிட்டால் சிக்கல்கள் நேரிடும். விதியை மதியால் வெல்லலாம். மதிக்கு நாம் தேவை இப்போது புதனுடைய மிக மிக சிறப்பான ஆற்றல். இப்போது கும்பராசியிலே வந்து இருக்கிறார் புதன். 6 மார்ச் 2022 முதல் கடகராசிக்கு அது 8ஆம் இடத்தில் அமைகிறது. 8ஆம் இடத்தை சில பேர் மரணத்தை கணிப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள், பலரும் அப்படித்தான் பயன்படுத்துவார்கள். மிக முக்கியமான விஷயங்களுக்கு, அதாவது சாதுரியம், கவிதை எழுதுதல், கதை எழுதுதல், இயல் இசை நாடகங்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது இந்த புதன். அது மட்டுமல்ல, அகட விகடம், பேச்சாற்றல், சொல்லாற்றல், சிற்பம், சித்திரம், ஓவியம், அது மட்டுமல்ல ஞாபக சக்தி, தெளிந்த நீரோடை போன்ற சிந்தனை, ஜோதிடம் தெரிதல், வான சாஸ்திரத்தை அறிந்து அதற்கேற்றார்போல் பலன் சொல்வதற்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் புதனுடைய அமைவு. புதன் சரியாக அமையவில்லை என்றால் சிந்தை தடுமாறும். சிந்தை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். கடகராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்திற்கு, தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு அதிபதி புதன். 12ஆம் இடத்திலே அமர்ந்து விரயங்களை தருவதற்கும் அவர்களுடைய அறிவே காரணம், அதுதான் புதன். சாதாரணமாகவே சொல்லும்போது புதனே அவர்களுக்கு அவருடைய அறிவின் மூலமாகவே சில சிக்கல்களை தந்து விடுவார், விரயங்களை தந்து விடுவார். ஆகையினாலே கடகராசிக்காரர்கள் எப்போதும் எந்த உயர்ந்த நிலை இருந்தாலும் ஒரு ஆலோசகரோடு இருப்பது தான் சரி.
அப்படி இல்லை என்றால் கெடுப்பதற்கு வேறு எதுவும் வேண்டாம், யாரும் வேண்டாம், தன்னாலேயே கிடக்கூடிய அமைப்பு இந்த கட்டமைப்பு, இந்த ஜாதக, இந்த ராசி கட்ட கட்டமைப்பிற்குள்ளேயே இருக்கிறது. ஆகையினாலே மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய இவர்களுக்கு எட்டாம் இடத்திலே சென்று புதன் அமர்கிறார். 6 மார்ச் 2022 24/3/2022 வரை அங்கு சனியோடு சேர்ந்திருக்கப் போகிறார். இப்படிப்பட்ட வேளையிலே கெட்ட எண்ணங்கள் புத்தியிலே வந்து நம் சிந்தை தடுமாறி சிக்கலிலே சென்று விழக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டுவிடும். அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனதிலே எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாம் வரும். அந்த எதிர்மறையான சிந்தனைகளிலெல்லாம் இருந்து நீங்கள் மீண்டு வர வேண்டும் என்றால் எந்த விஷயத்தையும் கோபப்பட்டு உடனடியாக செய்வோம் என்று இருக்கக்கூடாது. இந்த நிலையானது ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட், உங்களுடைய மனநிலையை சற்று அழுத்தங்களை ஏற்படுத்தும். அதன் காரணமாக நீங்கள் சோர்ந்து விடாமல் இறை நம்பிக்கையோடு எந்த தவறையும் செய்வதில்லை என்று நீங்கள் இப்போது இருந்தால் வரக்கூடிய ராகுகேத்து பெயர்ச்சியானது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு தர இருக்கிறது. விரைவிலேயே ராகுகேத்து பெயர்ச்சி கடகராசிக்கு என்னெல்லாம் நல்லது தரப்போகிறது என்று தொடர் பதிவை தருகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு பல வளங்களை தர இருக்கக்கூடிய அந்த அமைப்பு வர இருக்கும்போது இது புயலென இல்லாமல் மெல்லிய காற்றாய் கடந்து போவதற்கு, தென்றலாய் கடந்து போவதற்கு உங்களுடைய மனநிலையை நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். எதையும் எதிர்பார்க்காமல் விடுங்கள். அமைதியான மனநிலையிலே இருந்து எந்த தீய சிந்தனைக்கும் இடம் கொடுக்காமல் இருக்கும்போது நீங்கள் இந்த நேரத்திலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கடகராசிக்காரர்கள் இந்த காலம் ஒரு 15 நாட்கள் மற்றவர்களுடைய திட்டத்திலோ அல்லது மற்றவர்களுடைய பேச்சு உங்களுக்கு நன்றாக இருக்கிறது என்று அதில் சென்று சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். உங்களை சுற்றி சதிவலைகள், சூழ்ச்சிகள் எல்லாம் பின்னப்படலாம். அதற்கு நீங்கள் பலியாகக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆகையினால இருக்கக்கூடிய பணியை கவனமாக செய்ய வேண்டும். அதிலும் கூட உங்களுக்கு போட்டிகள் இருந்தால் அங்கு நீங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். உங்கள் துறையிலே நீங்கள் ஜெயித்து காட்டுவதற்கான முயற்சிகளை நல்ல முறையிலே இந்த நேரத்திலே எடுங்கள். மற்றது வெற்றி பெற்றுவிடுவோம் என்ற புதிய சிந்தனைகளை எல்லாம் இந்த நேரத்திலே நீங்கள் ஈடுபட வேண்டும் என்றால் அந்த புதிய சிந்தனைகள் அந்த அளவிற்கு கை கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. இதை தள்ளி போடுங்கள். ஏப்ரல் மாதங்களிலே உங்களுக்கு காலங்கள் கனிந்து வரக்கூடிய நேரத்திலே இதை செய்து கொள்வது என்பது சிறப்பாக இருக்கும். இந்த காலமானது கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு, அதாவது ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்கும். ஆகையினாலே மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தொழிலில் இருப்பவர்கள், வியாபாரத்தில் இருப்பவர்கள், ஒரு வேலையில் இருப்பவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். சனி 7ஆம் இடத்தில் இருப்பதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்த்ததுபடி உங்களுடைய பார்ட்னர், அது வாழ்க்கையானாலும் சரி, காதலானாலும் சரி, உங்களுடைய தொழிலானாலும் சரி, அல்லது உங்களோடு டீம் ஒர்க்கிலே பணியாற்றக்கூடிய டீம் மெம்பரானாலும் சரி, நீங்கள் சொல்வதை கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லை. ஆகையினாலே எதிர்பார்க்காதீர்கள் இந்த 15 நாட்களுக்கு. அது மட்டுமல்ல, லாட்ரி, லக், திடீர் அதிர்ஷ்டம் இவற்றையெல்லாம் யோசிக்காமல் இருப்பது நல்லது. பங்குச்சந்தை முதலீடு என்பது அறவே தவிர்ப்பது நல்லது. ஆனால் மற்ற சில பேர் விலை குறைகிறது வாங்கலாம் என்பார்கள். ஆனால் நீங்கள் வாங்கக்கூடிய பங்குகள் மேலும் விலை குறையக்கூடிய அபாயத்திலே சிக்கிக்கொள்ளக்கூட வாய்ப்பிருக்கிறது. ஆகையினாலே அது போன்ற எதிர்பாராத பெரிய லாபம் வரும் என்ற விஷயங்களிலெல்லாம் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது, சூதாட்டம் போன்ற விஷயங்களிலே நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது மிக நல்லது. பரிகாரமாக விநாயகரை வேண்டுங்கள், உங்களுக்கான நல்லது நடக்கும். துளசி மாலை, துளசி செடி இருந்தால் அந்த துளசி செடியை அதிகாலையிலே சுற்றி வருவது சிறப்பாக இருக்கும். வீட்டிற்கு அருகிலே இருக்கக்கூடிய விநாயகரை வாரத்திற்கு ஒரு முறையாவது சென்று உங்களுடைய ஓய்வு நேரத்திலே மாலை வேளையிலே வேண்டுவது சிறப்பாக இருக்கும். சங்கடஹர சதுர்த்தி நாளன்று விநாயகருக்கு ஏதேனும் ஒரு பொருளை நிவேதனமாக தந்து அதை மற்றவர்களுக்கும் தருவது, அதாவது அந்த நிவேதனப் பொருளை அனைவருக்கும் பரிமாறுவது என்பது உங்களுக்கு சிறப்பு பலன்களையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விமோசனமும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்து அஷ்டமத்தில் சனி வந்தாலும் கூட கவலை கொள்ளாதீர்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். அஷ்டம சனி சூட்சமமாக உங்களை உயர்த்தப் போகிறான் என்ற விஷயம்
சிக்கல்கள் வந்தால் எப்படியெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது, அவற்றை எவ்வாறு நாம் தவிர்ப்பது அல்லது எதிர்கொள்வது என்பதனை அவ்வப்போது இருக்கக்கூடிய கோச்சார பலன்கள், கோச்சார கிரகங்களின் அடிப்படையிலே தொடர்ந்து பதிவை தந்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தரும்படி கனிவோடு வேண்டுகிறேன். நன்றி. ப்ளீஸ் டூ சப்போர்ட் பை லைக், ஷேர் அண்ட் கமெண்டிங். சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் பட்டன் ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.